விடுதியில் துர்நாற்றத்துடன் கூடிய சுகாதாரமற்ற உணவு வழங்கப்பட்டதால் உணவுகளை சாலையில் கொட்டி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் சாலையில் உள்ளது அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரி. அங்கு பயிலும் பழங்குடியின மற்றும் ஆதி திராவிட மாணவர்களுக்காக தங்கும் விடுதி செயல்பட்டு வருகிறது. அந்த விடுதியில் 150-க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்கியுள்ளனர். விடுதியில் சுகாதாரமற்ற முறையில் துர்நாற்றத்துடன் உணவு கொடுக்கப்பட்டுள்ளது. இதனை உண்ண முடியாத மாணவர்கள் அதை ரோட்டில் கொட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். சில தினங்களுக்கு முன்னர் நீர் தொட்டியில் விழுந்து அழுகிய நிலையில் இருந்த காகத்தை அகற்றாமல் அதே நீரை கொண்டு உணவு தயாரிக்கப்பட்டதால் உணவில் துர்நாற்றம் வீசியதாகவும் மாணவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தொட்டியில் காக்கா செத்துக்கு அதே சாப்பாடு செஞ்சு போட்டுருக்காங்க சார். ஒன்று வார்டன் சார் கால் எட்டரையே இன்ஃபார்ம் பண்ணி பத்திரா போது ஒன்றுமே சாரி வரல. சாப்பாடு நீ யாரு எரிஞ்சு பண்ண யார் சாப்பிட்றதுக்கு? இனி நிறைய பேத்துக்கு நிறைய குரூப்புக்கு மீன் பிளட்ல இருக்கு, பசங்க காலையில் சாப்பிடாம போயிருக்காங்க. அதேமாரி வாட்டர் ஃபீல் வச்சுட்டு செட் பண்ணிருக்காங்க, கேட்டது 5000 செலவு பண்ணிச்சுன்னு சொன்னாரு. ஆனால் ஒரு ஒரு யூஸும் இல்லாத ஒரு ஸ்டோன் கூட குடிக்கிறதில்ல. இங்கிருந்து குடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லா பசங்களும் போய் கீழே கோழி பண்ண ஒன்று இருக்கு, அது வரை சப்பத்தை அந்த சப்பத்தினு பிடிச்சி பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லியிருக்கு, அதெல்லாம் வார்டன் சார் சொன்னால் கண்டுக்கொள்ள மாட்டேறாரு. நிறைய பேர் நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு வாடினா கூட யாரும் தெரியாது, அந்த அளவுக்கு ஒரு ஆசை நடந்துக்கிறாரு.